தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வயநாடு நிலச்சரிவில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரை சந்தித்து பிரதமர் மோடி நலம் விசாரித்து வருகிறார். அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சூரல்மலையில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரை சந்தித்து பிரதமர் மோடி நலம் விசாரித்து வருகிறார். அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போதைய அண்மை செய்திகள். நிலச்சரிவில் சிக்கி சிகிச்சை பெற்று வருபவர்களை பார்த்து பிரதமர் மோடி நலம் விசாரித்து வருகிறார். அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன், இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஜனனி, சரியா ஒரு 20 நிமிடத்திற்கு முன்பு இதே போல ஒரு நேரலை காட்சியை நம்ம வழங்கியிருப்போம். அந்த நேரலை காட்சிகள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து நேரில் ஆறுதல் கூறியிருந்தார். தற்போது நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கூடிய இந்த காட்சிகள் என்பது கேரள மாநிலம் வயநாட்டில், குறிப்பா மேப்பாடு பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில பிரதமர் நரேந்திர மோடி பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருக்கக்கூடிய மக்களை பிரதமர் நரேந்திர மோடி நேரில் சந்தித்து வருகிறார். பிரதமர் நரேந்திர மோடியோடு மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி உடன் இருக்கக்கூடிய இந்த காட்சிகளை நம்ம நேரலையில பார்க்க முடிகிறது. கடந்த ஜூலை 30ஆம் தேதி வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளையும் பாதிக்கப்பட்ட மக்களையும் அதோடு உள்ளூர் மக்களையும் சந்திப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று கேரள மாநிலம் வயநாட்டில் பல்வேறு பகுதிகளுக்கு பயணங்களை மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக தான் கடந்த 30ஆம் தேதி நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டு அடுத்தடுத்த நாட்களில் உயிரோடு மீட்கப்பட்ட பலரும் தற்போது வரை மருத்துவமனையில் பல மருத்துவமனைகளில் சிகிச்சைகள் இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடி நலம் விசாரித்து வருகிறார். நலம் விசாரிக்கும் போது பிரதமர் நரேந்திர மோடி, அரசு தரப்பிலிருந்து அத்தனை உதவிகளும் செய்யப்படுகிறதா, நிச்சயம் நீங்கள் விரைவில் குணமடைந்து வருவதற்கு நான் பிரார்த்திக்கிறேன் என்றெல்லாம் அவர்களோடு ஆறுதல் மொழிகளில் பேசக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்க்க முடிகிறது. அதோடு அங்கு இருக்கக்கூடிய சிறுவர்களும் பிரதமர் நரேந்திர மோடி உரையாடிய காட்சிகளையும் பிரதமர் அலுவலகம் தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்ததாக பிரதமர் நரேந்திர மோடி உள்ளூர் மக்களை சந்திப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார். மிக முக்கியமாக ஜூலை 30ஆம் தேதி நள்ளிரவுல இந்த மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டதற்கு பிறகாக உள்ளூர் மக்களே விடியற்காலை வரை பெரும்பாலும் உதவிகளை வழங்கியிருக்கிறார்கள். அவர்களை சந்தித்து அவர்களுக்கு நன்றி கூறவும் திட்டமிட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இன்று மாலை கேரள மாநிலத்தில் ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டத்திற்கும் அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் கேரள மாநில அரசு மூத்த அதிகாரிகள், மத்திய அரசினுடைய அதிகாரிகள் அனைவரும் கலந்து கொண்டு நிலச்சரிவில் பாதிப்பு மற்றும் மேம்படுத்துவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசித்துவிட்டு அவர் மீண்டும் டெல்லி புறப்பட்டுச் செல்வார் என்று இன்றைய பயண திட்டங்களாக வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக தான் தற்போது கேரள மாநிலம் வயநாட்டில் மருத்துவமனைகளில் நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருக்கக்கூடிய மக்கள் பலரையும் சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடி நேரில் நலம் விசாரித்திருக்கிறார். ஜனனி யோகேஸ்வரன், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.